அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மூலிகையை தேடி இப்போ போயிட்டுருக்கோங்க. இந்த மூலிகை பரவலாக கிடைச்ச மூலிகை, இப்போ இது கிடைக்கிறதில்ல. அந்த மூலிகையை தேடி தான் நாம் பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். வாங்க அந்த மூலிகை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பதிவில் நாம் ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது எந்த மூலிகைனா, இந்த மூலிகையுடைய பெயர் சுரட்டுக்கோள் பழம் என்று சொல்வார்கள். சுரட்டுக்கோள் பழம் இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சுரட்டுக்கோள் பழம். ஏன் இதுக்கு சுரட்டுக்கோள் பழம்னு பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இதோடைய முள் சுரட்டுக்கோள் மாதிரி இருக்கும். தெரிகிறதா? இன்னும் கிட்ட காட்டவா? தெரிகிறதா? சுரட்டுக்கோள் மாதிரி இருக்கும் இந்த பழம். இந்த பழம் பொதுவாக எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, வைட்டமின் சி குறைபாடுக்காக பயன்படுத்தக்கூடிய பழம் தான் இது. ஆனால் இது அதிகளவு ஒரு காலகட்டத்தில் இருந்தது, இப்பொழுது இருக்கின்றதா என்று தெரியவில்லை. சப்போஸ் எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ இந்த மூலிகை தேடி நாங்கள் இங்கே வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை இப்போ பரவலாக இந்த இடம் ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கு. தெரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே அந்த மூலிகை தான். உங்களை பார்த்தா தெரியும், இதோடைய செடி தான், சுரட்டுக்கோள் பழத்துடைய செடி தான். இந்த சுரட்டுக்கோள் பழம் இப்போது காய் பக்குவத்தில் இருக்குது. இது எப்போ பழமாகும்னு கேட்டிங்கன்னா, மே மாதன்ற டைமில் பழமாக ஆகிடும். பழமாக ஆச்சுன்னா இந்த செடி ஃபுல்லாக கருப்பாகவே இருக்கும். என்ன காரணம்னா, இந்த பழம் வந்து கருப்பு நிறத்தில் உள்ளது. இதை பாருங்களேன், ஒரு பழம் வந்து சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? ஓரளவுக்கு இப்போ தான் அது வந்து அந்த பழம் அந்த நிறத்துக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பழம் வந்து இப்போ நல்லா இருக்காது, ஏன்னா இந்த டைமில் பழுக்கிற பழம் அது நல்லா இருக்காது. மே மாதத்தில் இந்த பழம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இது கிடைக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் கிராமப்புறங்களில் இந்த செடி இருந்துச்சு, இப்போ கிராமப்புறங்களில் இந்த செடி இல்லை. சின்ன பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் இது. இங்கே பாருங்கள், அந்த செடி எப்படி படர்ந்துருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட அந்த ஒரு செடி தான் அது. ஒரு செடியில் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 100,000 பழங்கிட்ட இருக்கும். 100,000 பழத்துக்கிட்ட வரும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது சடசடியாக காய்க்கக்கூடியது, அந்தளவுக்கு வந்து அதிகமாக காய்க்கக்கூடியது. பார்த்தீங்களா, பழம் வந்து கருப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ஒருக்கு பாருங்கள், என் கையை கிட்ட கொண்டு போக முடியல. என்ன காரணம்னா, ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. ஏன்னா அந்த செடி ஃபுல்லாக அந்த சுரட்டு முள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம எடுக்கிற வீடியோ எல்லாமே முள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை பாருங்கள், கருப்பு கலர். இந்த ஒருக்கு பாருங்கள், பழம் தெரிகிறதா? பழம் நல்லா தெரிகிறதா? ரொம்ப ஒரு அற்புதமான வைட்டமின் சி வேணுன்றவங்க, இந்த செடி உங்கள் பகுதியில் இருந்துச்சுன்னா இந்த செடியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இது போன்று அரிய வகை மூலிகைகளை பற்றி தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.